வட்டி வாங்குறாங்கள, தகப்பன் வட்டி வாங்கினா அந்த தப்பு வந்து பிள்ளைங்களை சேருமா? அந்த சம்பாத்தியம் வந்து பிள்ளைங்க சாப்பிட்லாமா? அந்த சேர்த்து வைக்கிற சொத்துலாம் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஹராமாவாதான்? அது ஒரு கேள்வி. தகப்பனார் வந்து வட்டி வாங்குறார், தகப்பனார் வட்டி வாங்கினால் அவருடைய மகன் அந்த சொத்தை எடுத்துக்கிட்ட தப்பா அப்படின்னு செய்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி என்பது ஒரு பயங்கரமான ஒரு குற்றம். அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள் இந்த வட்டிங்கிற பெரும்பாவத்தை வந்து அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கின்றான். அல்லதீன யக்லூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பதுஹு ஷைத்தான் மினல் மஸ். எவர்கள் வட்டி வாங்கி சாப்பிட்றாங்களோ இவங்க மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவார்கள்? செய்தானால் தீண்டப்பட்டவன் பைத்தியம் பிடித்து எழுவதை போன்று என்ன செய்வார்கள் மறுமை நாளில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சு குர்ஆன்ல வட்டி வாங்கக்கூடியவங்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது போன்று எவர்கள் வட்டி வாங்குற தப்பு என்று தெரிந்த பிறகும் அதிலிருந்து விலகி கொள்ளவில்லையோ அவங்க நிரந்தரமான நரகத்தில் இருப்பாங்க. எப்படி அல்லாஹ்க்கு இணை கற்பிப்பது எப்படி நிரந்தரமான ஒரு நரகமோ, அதுபோன்று வட்டி வாங்குவது எப்படிப்பட்ட நரகம், நிரந்தரமான ஒரு நரகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அழிக்கக்கூடிய பெரும்பாவங்களில் ஒரு பயங்கரமான பாவம் எது, இந்த வட்டி என்கின்ற ஒரு பாவம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான். எந்த அளவிற்கு இந்த வட்டி பாவத்துக்கு மட்டும் ரொம்ப கடுமையான எச்சரிக்கை இருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் ஆகில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. வட்டி வாங்கக்கூடியவன், வட்டி கொடுக்கக்கூடியவன், அந்த வட்டிக்காக கணக்கெழுதக்கூடியவன், அதற்கு சாட்சியாக சாட்சி கையெழுத்து போடக்கூடிய ரெண்டு பேர், இவங்க எல்லாருமே பாவத்தில் சமமானவர்கள். இவங்க எல்லாருமேலையும் அல்லாஹ்வுடைய சாபனை செய்யும் உண்டாகும் என்று திருமறை குர்ஆனிலே ஹதீஸிலேயும் இந்த வட்டி பாவத்தை பற்றி கடுமையான எச்சரிக்கைகளும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், வமா ஆதைக்கும் ரிபாலி எல்போஃபி அம்பாலின் நாஸ் ஃபலா எல்போ என்றல்லா. மக்களுடைய செல்வங்களை சாப்பிடுவதற்காக நீங்க வட்டிக்கு வாங்குறீங்களே, இது அல்லாஹ்விடம் வளராது. வமா ஆதைத்தும் ஜகாத்தின் துரிதுன வஜ்ஹல்லா உலாயிக ஹுமுல் முஹ்லிஃபூன். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி நீங்க ஏழைகளுக்கு ஜகாத்தாக கொடுத்தால் அவர்கள் தான் பன்மடங்காக பெருக்கிக் கொண்டவர்கள். வட்டி வாங்குறவங்க நிறைய சம்பாதிக்கல, நிறைய சம்பாதிக்கிறவன் யாரு, ஜகாத்து கொடுக்கிறவன் தான் நிறைய சம்பாதிக்கிறவன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம் இந்த வட்டி வாங்கக்கூடிய குற்றம், வட்டி கொடுமை என்பது குற்றம் என்பதை மாற்றிக்கிறது கிடையாது. இப்ப கேள்வி என்ன கேள்வி, ஒரு தகப்பனார் வந்து வட்டி வாங்குறாரு, இப்ப இந்த பிள்ளை வந்து அந்த வட்டி வாங்க, இந்த பிள்ளை அந்த சொத்தை எடுத்துக்கிட்டா இந்த பிள்ளை வட்டி வாங்க குற்றம் இந்த பிள்ளைக்கு சேருமான்னு கேட்டா என்ன செய்யாது, மார்க்கத்துல வந்து தகப்பன் செய்யக்கூடிய குற்றத்துக்காண்டி பிள்ளை வந்து என்ன செய்யப்பட மாட்டாங்க, தண்டிக்கப்பட மாட்டாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை மனசுல வச்சுருங்க, நம்ம பல இடங்களில் பிரச்சனையே வராது. ஒரு சம்பாத்தியம் யாருக்கு ஹராம்னு சொன்னா, எவன் தப்பான வழியில் சம்பாதிக்கின்றானோ அவனுக்குத்தான் அது ஹராம். யார் தப்பான வழியில் சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அது ஹராம். மற்றவங்க முறையான அடிப்படையில் அவன் பெற்றுக்கொள்ளும் போது அது ஹராம் கிடையாது. எப்படி, இப்ப ஒரு ஆள் வந்து வட்டி வாங்குறாரு, வட்டி வாங்குற ஆள் வீட்டுக்கு நம்ம என்ன செய்யறா என்ன செய்யறேன், பெயிண்ட் அடிக்கிறதுக்காண்டி போறேன், அவர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறேன், இவர் வட்டி வாங்கி சம்பாதிச்சிருப்பாரு, எனக்கு பெயிண்ட் அடிக்கிற கூலி அவர் செய்யறாரு தரான்னு சொன்னா எனக்கு சம்பாதிச்ச கூலி தான், அவர் தான் ஹராமா சம்பாதிச்சிருக்காரு. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாரு ஹராமா சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது ஹராமே தவிர மற்றவங்களுக்கு அது பாதிப்பாக. இதை இன்னொரு வகையில வந்து நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி வட்டி ஹராமோ, நமக்கு எப்படி பன்றி இறைச்சி ஹராமோ, உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. நமக்கு வந்து ஒரு தர்மமா ஒரு பொருள் கிடைக்குது, நம்ம அதை சாப்பிட்டா நமக்கு என்ன கிடையாது, ஹராம் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு வந்து தர்மமா வாங்கி சாப்பிட்டு ரசூலாக்கு ஹராம், நபிகள் நாயகத்துக்கு ஹராம், நபிகள் நாயகத்துக்கு வாரிசுகளுக்கு ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வீதியில போகும்போது ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்குது, நபிகள் நாயகம் சொல்றாங்க இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருப்பேன் ஆனா தர்மத்துக்குரிய பேரிச்சம்பழமா என்ன செய்யலாம் இருக்கலாம், அதுதான் சாப்பிடுதேங்கிறாங்க. இப்ப நம்ம போனவங்க நல்ல பழம் கிடைக்குன்னு வச்சுக்கிறீங்க, நாம எடுத்து சாப்பிட்டா குற்றம் கிடையாது, நமக்கு தர்ம நமக்கு வந்து தர்மத்தை நாம சாப்பிட்டுக்கலாம், நீ வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லி நபிகள் நாயகம் வந்து எச்சரிக்கை. நபிகள் நாயகத்துடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசேன் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு தடவை ஜக்காத்துடைய பேரிச்சம்பழத்தை எடுத்து விளையாட்டா சாப்பிடும் போது நபிகள் நாயகம் துப்பு துப்பு துப்பிடு துப்பிடுங்கிறாங்க. அப்ப அந்த பேர குழந்தை சொல்றாங்க, நம்முடைய வாரிசுகள் வந்து இந்த மாதிரி தர்மத்தை சாப்பிடக்கூடாது, இது உங்களுக்கு தெரியாத நினைச்சாங்க பேர குழந்தைக்கு போதிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்துக்கு தர்ம பொருள் ஹராம், நமக்கு எப்படி வட்டி ஹராமோ
நமக்கு எப்படி பன்றி இறைச்சி ஹராமோ, நமக்கு எப்படி மற்ற விஷயம் ஹராமாக்கப்பட்டிருக்கோ, அதான் நபிகள் நாயகத்துடைய வாரிசு, நபிகள் நாயகத்துக்கும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு மட்டும் எது ஹராம், எக்ஸ்ட்ரா ஒன்று ஹராம், தர்ம பொருள் என்று ஹராம். இப்ப இந்த தர்ம பொருள் வந்து நபிகள் நாயகத்தின் வீட்டில் வந்து பதியதான ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாங்க, பதியதார் அலியல்லாஹு, இந்த பதியதார் அலியல்லாஹு அவங்களுக்கு வந்து தர்மமா கொடுக்கப்படுது, பதியதார் அலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, தர்மமா பொருள் கொடுக்கப்படுது. இப்ப தர்மம் ரசூலா ஹராம். இப்ப நபிகள் நாயகம் பதியதாருடைய வீட்டுக்கு, ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க, ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்கிறாங்க, ஒண்ணுமே சாப்பிடுறது கிடையாது, பதியதாக தர்மமா கொடுக்கப்பட்டது இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அதை கேட்கிறாங்க, அப்ப நபிகள் அந்த ஆயிஷா தர்மமா கொடுக்கப்பட்டது இல்லை, பதியதா கொடுக்கப்பட்ட தர்மம், அந்த பதியதா நமக்கு தந்தா அது என்னது அன்பளிப்பு, நாம என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அப்ப என்ன விளங்குது, ஒருவருடைய ஒருவரிடம் ஒருவர் ஹராமான, ஒருவருக்கு ஹராமான ஒருவராக சம்பாதிச்சாங்கன்னு சொன்னா அவர் வந்து இன்னொருவரை கொடுக்கும் போது நாம எதுவும் கிடையாது, சாப்பிடுவது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு தகப்பதான் ஹராமான விட சம்பாதிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவர் தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளை என்ன செய்யல, வட்டி வாங்கல, பிள்ளை என்ன செய்யல, பாவத்தை செய்யல. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது ஒரு ஆள் வட்டி வாங்கிட்டே இருக்காரு, இன்னைக்கு தப்புன்னு விளங்குறாரு, வட்டியை வந்து ஃபமன் ஜாஹு மௌஇதத்தும் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப். ஒருவர் ஒரு ஆள் வட்டி வாங்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு வட்டி பாவம் தப்பு அப்படின்னு நினைக்கிறாரு, நினைச்சு என்ன பண்றாரு, நான் அல்லாஹ் தௌபா செய்யலாம், வட்டி வாங்க மாட்டேன். இப்ப இவருக்கு என்ன சட்டம், நேற்று வரைக்கும் வட்டி வாங்கியிருக்காரா இல்லையா, அந்த காசு இவருக்கு ஹலால். இன்னைக்கு என்ன செய்யணும், யார் யாருக்கெல்லாம் வட்டி வரை தர வேண்டியிருக்குதோ அந்த வட்டியை வாங்கக்கூடாது, அசல மட்டும் தான் வாங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், யாருக்கு வந்து வட்டி தப்புங்கிறது ஞானம் வந்த பிறகு, உபதேசம் வந்த பிறகு திருந்துக்கிறானோ அவனுக்கு முந்தி உள்ளது அவனுக்கு கூடும். அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, அன்றையிலிருந்து யார்ட்டையும் வட்டி வாங்கக்கூடாது, அசல மட்டும் என்ன செய்ய வேண்டும், வாங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் உத்தரவு போடுறான். அதனால தகப்பன் செய்யற தப்புக்கு வந்து பிள்ளை என்ன செய்ய மாட்டாரு, பதிகட ஆக மாட்டாரு. தகப்பதான் ஹராமான மாதிரி சம்பாதிச்சிருந்தாலும் அந்த குற்றத்துக்கு அவர் தான் அல்லாட பதில் சொல்லணும். வலா தசிரு வாசிரத்து விசிற உகரா, ஒருவருடைய சுமையை வந்து இன்னொரு செய்ய மாட்டாரு, சுமக்க மாட்டாங்க. அதனால இந்த பிள்ளையுடைய கடமை என்ன, தகப்பதான் வட்டி வாங்குறாரா, இவருக்கு வட்டி தப்புன்னு தெரியுமோ அவருக்கு சொல்லணும், இந்த மாதிரி செய்யாதீங்க, இது பாவம், நிறந்த நரகத்துல போய் சேர்ந்துரும். இப்படி சொல்லாம இருந்தா நாளை இவரும் குற்றவாளி ஆயிடுவார். அதே நேரத்துல இவர் எவ்வளவு உபதேசம் பண்ணி தப்பு தகப்பதாரமே தப்பான வழியை சம்பாதிச்சாருன்னு சொன்னா இவர் குற்றவாளி ஆக மாட்டாரு, அந்த சொத்தை அனுபவிக்கிறது என்ன செய்யும், இவர் கூடுமானதான் இவருமே என்ன கிடையாது, எந்த விதமான ஒரு குற்றமும் கிடையாது.